Assalamualaikum and hi everyone, welcome back to my channel. This is Helfina and you're watching Helfina's Journal. Enada iniki face to face conversation la vandirkene, so kulandinga recipe edavadho illana kulandinga pathina parenting ta pathina tips edavadho tharaporen appdi kettingna sathiyama illa idu vandu or self introduction mari da. So indha recipes um kedaiyadhu, endha vlog um kedaiyadhu, endha tips endha advice eduvume illa. It is just enna pathi na ungalaoda share pannikkanum nanche na channel aarambichu 6 months kitta aichu na enna pathi na vandu எதுவுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க என்னை பத்தி. சோ ஐ தாட் லைக் ஓகே இதை பத்தி நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா மெசேஜ் பண்றதுக்கு பதிலாக நான் அதை பத்தின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணிடலாம்னு சொல்லிதான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன். சோ எதுவுமே இன்ஃபர்மேட்டிவா இருக்காது. சோ நீங்க ஏதாவது இன்ஃபர்மேட்டிவா தேடி நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த சாரி இந்த வீடியோ வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு அப்புறம் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சவுதி அரேபியால யாம்புங்கிற ஒரு சிட்டில இருக்கிறேன். அண்ட் என்னுடைய நேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பிறந்தது வந்து தூத்துக்குடியில. அம்மாவோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. சோ நான் பிறந்தது தூத்துக்குடியில அண்ட் அப்பாவோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. அண்ட் என் கூட பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்கிறா அண்ட் அவ வந்து அவரோட மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கா சென்னையில, எம்ஏ இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் என்னுடைய ஸ்டடீஸ் அந்த மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் அப்படி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அம்மா அப்பா வந்து அவங்க கரியர் செட் பண்றதுக்காக அவங்க வந்து நார்த் இந்தியால இருந்தாங்க அலகாபாத்ங்கிற ஊர்ல. சோ நான் ஒரு 1 to 2 இல்லன்னா 1 to 3 இயர்ஸ் வந்து நாங்க அங்கதான் இருந்தோம் கரெக்டா தெரியல. அண்ட் என்னோட எஜுகேஷனுக்காக நாங்க வந்து தமிழ்நாடு ஷிஃப்ட் ஆகணும். தமிழ்நாடுல நாங்க ஷிஃப்ட் ஆன பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாகர்கோயில்ங்கிற ஊர்ல தான் நாங்க வந்து ஷிஃப்ட் ஆனது. அண்ட் அந்த சவுண்ட வந்து கொஞ்சம் கேர் பண்ணாதீங்க, அது ஷஃபா அந்த பக்கமும் விளாண்டுட்டு இருக்கா. சோ ஓகே இப்ப நம்ம பேக் டு தி டாபிக் போகலாம். சோ யா நாகர்கோயில தான் நாங்க இருந்தோம். அண்ட் என்னோட ஸ்கூலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்கேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சென்ட் ஜான்ஸ்ங்கிற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆஸ் ஆஃப் நவ் இப்ப அந்த ஸ்கூல் இருக்கான்னு தெரியல, அது ராமன் புதூர்ல இருந்துச்சு நான் படிக்கும் போது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் 3rd to 7th வந்து ஐஎஸ்சிடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், ஐஎஸ்சிடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. அந்த ஸ்கூல் வந்து பறக்கையில இருக்குது. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 8th to 10th வந்து நான் தத்தி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். சோ மோஸ்ட் ஆஃப் த கன்னியாகுமரி சைடு நாகர்கோயில் சைட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூல் கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும். சோ நான் அங்கதான் படிச்சேன். அதுக்கப்புறமா வந்து நான் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசை, பட் 10th மார்க் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து டிப்ளமா சூஸ் பண்ணேன். சோ டிப்ளமா எங்க பண்றேன், நாகர்கோயிலேயே உதயா பாலிடெக்னிக் காலேஜ்னு ஒரு காலேஜ் வெள்ளமடியில இருக்கு, நாங்கதான் என்னுடைய டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங் வந்து சென்னையில பண்ணேன். கவுன்சிலிங் மூலமா தான் அந்த காலேஜ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அது காலேஜ் பேர் வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நான் இங்கே தான் என்னுடைய பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி அங்கே சாப்பா தூங்கிட்டு இருக்கான். நான் 2013 பாஸ்ட் அவுட்னா. ஸோ 13 பாஸ்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 இயர் வந்து கோட்டஸ் டெக்னாலஜிங்கிற ஒரு கம்பெனியில வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து 2015 எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரியில வந்து தான் பொண்ணு பார்த்தாங்க. பார்த்து 2 நாளே வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அப்புறமா கரெக்டாக February 26th, 2015 வந்து எனக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் 1 இயர் வந்து இந்தியால தான் இருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து சவுதியில இருந்தாரு. ஸோ ஆல் திஸ் வீசா ப்ராசஸ் அதெல்லாம் முடிஞ்சிட்டு என்னை கூப்பிடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ நான் 1 இயருக்கு அப்புறமா 2016 தான் நான் வந்து சவுதி வந்தேன். ஸோ நான் அங்கே சவுதியில வந்து இறங்கின ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிசான்ல பைஷிங்கிற ஒரு சின்ன சிட்டி தான். ரொம்ப பெருசாலாம் ரொம்ப ஹைஃபைலாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நான் அங்கே தான் வந்து ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து நாங்கள் இங்கே யாம்பு ஷிஃப்ட் ஆயிருக்கோம். ஸோ யாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் தான் ஆயிருக்கும். ஸோ அதோட அந்த ட்ராவல் வ்ளாகுமே ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஜிசான் டு யாம்பு அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ தான் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து யாம்பு வந்து ஒரு 4 மந்த்ஸ் தான் ஆயிருக்கு.
So in the meanwhile gap la vandu 2019 April 20 la vandu Shafa paranda and enoda delivery um inge Saudi la dhaan aachu. And by the way ungalku vandu enoda delivery story kekkonu appadina kandipa keela comment box la solunga na adhe ungaloda share pandra. And vera vandu husband oda native enga appdi ketirukinga. So husband oda native vandu Madurai, avo enoda in-laws ellarume Madurai la dhaan irukanga. And avar kuda pirandadhu pathina or anna and avaroda wife and avungalku vandu or paiyan irukanga. Inshallah na vandu India pona na kandipa enoda family introduce pandren. Avungalku vandu camera munadi varadhu or periya prachnaya illa na kandipa na vandu enga amma side and engaloda mamiyar side na vandu introduce pandren. And mamiyar side pathi solaponna it's a joint family, it's a big family, so romba nallave irukum anga. And amma vandu nuclear family, so obviously enak rendu side romba pidikku, rendu side romba nalla irukum, jolly ah irukum. So idhu dhaan enoda personal. So idhu poga vandu konja questions vandu neenga comment box la enta kekringa, naanum personal ellathukume vandu reply pannit iruken. So why not na vandu adukala oru video avve answer pannidlanitta. So first question vandu ipo recent time ah enakku vara question vandu enna, neenga kulandhaikitta hindi la pesringala urdu la pesringala appdi kekringa. Yeah, I do. Na vandu enudaiya kulandhaikitta vandu urdu la dhaan pesren. Actually na enga veetlaye husband kitta ellathukume na urdu la dhaan pesen, but the mother tongue vandu urdu dhaan. See, so engaloda mother tongue vandu urdu dhaan. So naanga veetla usually use panna language vandu urdu dhaan. Vlogging ku mattum dhaan na avarkitta vandu tamil la pesirukku. And second question vandu idodeye relate a irukku, because nariya per vandu starting la enoda video paathu sonnadhu vandu ungaloda tamil vandu romba different a irukku, konjam purinjika kashtama irukku, ungaloda slang vandu different a irukku appadi. That is because na sonnala enoda mother tongue vandu tamil illa, adu vandu urdu. So tamil ingiradhu vandu na friends oda pesa use pandra oru language dhaan. So friends oda nam eppadi pesuvom theriyumla, just like that I've been pesa. But nam ipo professional ah oru YouTube la oru video pannum bodhungiradhu konjam adaki vasikkanum, and the wordings ella konjam nalla or pronunciation kedaikkanungiradhu konjam kashtapattu dhaan pesra, adnal dhaan ungalku indha tamil vandu completely different ah theriyudhu. So konjam bear pannikonga, na vandha adha innum overcome pannirren husband oda help ala inshallah. Next one vandu konjam professional idu kekkringa. Enkitta vandha enna camera use pandra appdin sollu nariya per vandu enta Instagram la kekkringa. So enkitta pathina enakku thaniya camera la illa, na vandu en husband oda iPhone XS indha phone la na use pannit irukken. As of now na ipo adula da front camera vachu na vandu video kuda record pannit irukken. So enkitta idhukku thaniya or camera kedaiyadhu. And professional tripod edhavadhu vechirukkeengalanu kekkringa. Sathiyama inga tripod edhuvume illa, engaloda selfie stick irukku, adula stand irukku. So adula da na vandu enudaiya phone vandu nippatti vechittu na vandu enudaiya videos la edukkuren, enoda vlog la irundhu ellame vandu na adula da pannitte irukken. Perusa na idhukku vandu vera edhuvume vaangala, vera edhuvume investum pannala. ஹஸ்பண்ட் வந்து வாங்கி தரேன்னு தான் சொல்கிறது, பட் எனக்கு வந்து நான் ஏர்ன் பண்ணி வாங்கணும்னு ஆசை. ஸோ இன்ஷால்லா நான் இப்போ ஏர்ன் பண்ணுறேன்னா அப்போ நான் கண்டிப்பாக நான் வாங்குவேன். அண்ட் வேறு என்ன, யா வேறு வந்து எடிட்டிங் பற்றி கேட்குறீங்க. ஸோ நான் என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கேட்குற கொஸ்டினே வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ நான் யூஸ் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஐ மூவிஸ். இது வந்து ஐஃபோனோடய வந்து எனக்கு இன்பில்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ நான் எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபேன்சி சாஃப்ட்வேர் வந்து இதுக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி உள்ள இருக்க சாஃப்ட்வேரை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. ஏன்னா நான் ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்து செஞ்சேன்னா ஷஃபை வந்து சுத்தமாக எனக்கு வந்து அலோவ் பண்ணவே மாட்டேன். பட் இந்த ஃபோன்னால் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் பக்கத்தில் இருந்து நான் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது நான் ஃபோன் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சேனலில் புது அப்டேட்ஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அதே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. அண்ட் நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஞ்சம் காமனான கொஸ்டின்ஸ் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சதும். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இன்ஷால்லா கூடிய சீக்கிரமே அதுக்குள்ளேயும் நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஓவரால் நான் என்னென்ன உங்களோட ஷேர் பண்ண நினச்சிட்டேன், எல்லாமே ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு போர் அடிக்காமல் இந்த வீடியோ வந்து நல்லாவே போச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஏதாவது கற்றுக்க இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன கூடிய சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து நான் வேறு எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணணும்னு ஒரு தாட்ஸ் இருக்கோ அதெல்லாமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானுமே வந்து எப்போவுமே ரெசிபீஸ் அண்ட் அந்த மாதிரி போட்டு போட்டு நானுமே கொஞ்சம் போராக ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எனக்குமே இருக்குது. ஸோ உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ என்னென்ன தாட்ஸ் இருக்குது எல்லாமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னால் எது முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்.
And அவ்வளவுதான், கூடிய சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.